புறவலி பட்டக் பெயின். ஹாய், இன்னைக்கோட வீடியோ பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம். பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது பைரிஃபார்மஸ் மசில், அது வந்து பட்டக்ஸ்ல இருக்க ஒரு தசையோட பேரு. அந்த தசை சயாட்டிக் நர்வ் அப்படிங்கற நரம்பை கம்ப்ரஸ் பண்ணும்போது ஏற்படுறதுதான் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம். இதுகூட இத எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்னஸ் இந்த பட்டக்ஸ், அதுதான் அதோட சிம்டம்ஸ். சோ இதுதான் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோமோட சைன். இந்த பைரிஃபார்மஸ் மசில் அப்படின்றது பிளாட் பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் லொகேட்டட் இன் த பட்டக்ஸ் அட் த டாப் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட். அதாவது இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு மேல் பக்கமா இருக்கக்கூடிய ஒருவித தசையோட பேரு தான் பைரிஃபார்மஸ் மசில். இந்த பைரிஃபார்மஸ் மசில் ஸ்டெபிலைசஸ் த ஹிப் ஜாயிண்ட், அதாவது இடுப்பு ஜாயிண்ட ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த தசை. லோவர் பாடி மூவ்மெண்ட கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஒரு கால்ல இருந்து இன்னொரு காலுக்கு வெயிட் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் லிப்டிங் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த டை. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லயும் இந்த தசைகள் தான் நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் சயாட்டிக் நர்வ். சயாட்டிக் நர்வ்ன்றது லாங்கஸ்ட் அண்ட் திக் நர்வ் இந்த பாடி. அது ஒரு நரம்பு, நேரா பட்டக்ஸ்ல ஆரம்பிச்சு பேக் சைடு ஆஃப், அதாவது கால்களுக்கு பின்புறமா வந்து பிரான்ச்சஸா பிரிஞ்சு பாதம் வர போற ஒரு நரம்பு. அந்த நரம்பு பட்டக்ஸ் பகுதியில இந்த பைரிஃபார்மஸ்க்கு தசைக்கு சைட்லயோ அல்லனா அது கூடாலையோ போகும். சோ அந்த பைரிஃபார்மஸ் தசை டைட்டனிங் ஆகி அதை நசுக்கும் போது இந்த சிண்ட்ரோம் ஏற்படுது. டயக்னோசிஸ் வந்து பேஷண்ட் சொல்ற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான். என்னெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இந்த சிண்ட்ரோம்ல இருக்கும் அப்படின்னா, பெயின், டிங்லிங் அண்ட் நம்னஸ், அதாவது மதப்பு பட்டக்ஸ் ஏரியால இருக்கும். அதே போல ப்ரொலாங்டு சிட்டிங், அதாவது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம எந்திரிச்சோம்னா இந்த மதப்பு சிலருக்கு ஏற்படும். நடக்க ஆரம்பிச்சப்பறம் இந்த மதப்பு சரியாகிற மாதிரி இருக்கும். இந்த பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் நம்ம கவனிக்காம விட்டோம்னா அதோட பெயின் வந்து சயாட்டிக்கா மாதிரி கால் பின்புறத்து வழியாகவும் அந்த சயாட்டிக் நர்வோட கோர்ஸ் அது எங்கெல்லாம் போகுதோ அதுலயும் பெயின் தெரியற மாதிரி ஃபீல் ஆகும். கிளைம்பிங் அப்ஸ்டர்ஸ், அதாவது படி ஏறும் போது இருக்கும். தொடைய வெளிப்பக்கமா திருப்பும் போது பெயின் ஏற்படும். இந்த பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்க்கு நாம பின்வரும் எக்ஸசைஸ் பண்ணினாலே இதுல இருந்து ஈஸியா விடுபடலாம். இப்ப நாம பார்க்க போறது பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்க்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். காலை மடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு காலை கால் மேல போட்டு, அதாவது எந்த சைடு வலிக்குதோ அந்த காலை இப்படி கால் மேல போட்டு ஆப்போசிட் காலை knee to chest எக்ஸசைஸ் பண்ணணும். ஹோல்டிங் டைம் 15 to 20 செகண்ட் 10 தடவை செய்யுங்க ஒரு நாளைக்கு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் சேம் அதே தான். காலை நல்லா வச்சுக்கோங்க. இந்த காலை இப்படி கால் மேல போட்டாலும் பாதத்தை இதுல ரெஸ்ட் பண்ணாம இப்படியே வச்சுட்டு knee to chest பண்ணுங்க. எந்த சைடு வலி இருக்குதோ அந்த சைடு லெக் இப்படி பண்ணுங்க. இது 10 தடவை. ஹோல்டிங் டைம் 15 இருந்து 20 செகண்ட், அதாவது இப்படி புடிச்சு வச்சிருக்க டைம் 15 இருந்து 20 செகண்ட். தேர்ட் எக்ஸசைஸ் டைஸுக்கு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்றோம். சோ இது பண்ணும்போது ஹிப்ப ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். இப்படி பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா இது பண்ணும்போது செவரோட சாஞ்சுக்கிட்டு தைஸை மட்டும் எக்ஸ்டர்னலா ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இது 10 to 15 டைம்ஸ் ஒரு நாளைக்கு செய்யணும். இது 4th எக்ஸசைஸ். எல்போ ஷோல்டருக்கு நேர பக்கத்துல வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இது ஹோல்டிங் டைம் 15 to 30 செகண்ட். ரொம்ப ஈஸியானதுக்கு அப்புறம் 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ப்ரௌன் லைன்ல படுத்துக்கிட்டு முட்டி மடக்கிட்டு knee flexion, thighs up, extension. அதாவது தொடைய மேல் நோக்கி தூக்கி பாருங்க. இதுவும் 10 இருந்து 15 தடவை செய்யலாம் ஒரு நாளைக்கு. பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம்கான எக்ஸசைஸை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.